இலங்கை அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே வெற்றி. மும்முறை போட்டியில் 134 எம்பிக்களின் ஆதரவுடன் அதிபரானார். இலங்கை அதிபர் தேர்தலில் இந்தியாவின் தலையீடு இருந்ததா? ஊடகங்களில் வெளியான செய்திக்கு இலங்கையில் உள்ள இந்திய தூதரகம் திட்டவட்ட மறுப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் சொத்துக்களை அளவீடு செய்து வருகின்றனர். கேரளாவில் நீட் தேர்வை எழுத சென்ற மாணவிகள் உள்ளாடையை அகற்றிய விவகாரம், அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி கொல்கத்தாவில். கொல்லத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் போராட்டம். மழைக்கால கூட்டத்தொடரின் மூன்றாவது நாளிலும் முடங்கியது நாடாளுமன்றம். விலைவாசி உயர்வு குறித்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் முழக்கத்தால் பிற்பகல் 2 மணி வரை இரு அவைகளும் ஒத்திவைப்பு. தடையை மீறி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டம். எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விலையேற்றத்தை கண்டித்து முழக்கம். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் மேகதாது அணை குறித்து விவாதிக்க கூடாது. தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. திண்டுக்கல் மற்றும் மதுரையில் 20 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை. அரசு ஒப்பந்ததாரர்கள் வீடு, அலுவலகங்களில் அதிரடி ரெய்டு. சென்னை, திருச்சி உட்பட 25 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனை. கேரளாவில் 300 கிலோ ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டது பற்றி விசாரணை நடப்பதாக தகவல். செஞ்சி அரசு பள்ளியில் 11 வகுப்பு மாணவர்களை பிரம்பால் தாக்கிய ஆசிரியர். தலைமை ஆசிரியரை முற்றுகையிட்டு பெற்றோர்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. நீட் தேர்வின் பாதிப்புகள் குறித்து ஒன்றிய அரசிற்கு விரிவான விளக்க அறிக்கை அளிக்கப்படும். மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். உட்கா ஊழல் தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், பி வி ரமணா மீது வழக்கு பதிவு செய்ய சிபிஐ முடிவு. முன்னாள் டிஜிபிக்களையும் விசாரிக்க அனுமதிக்க கோரி தமிழ்நாடு அரசிற்கு சிபிஐ கடிதம். கள்ளக்குறிச்சி வன்முறையை தூண்டியவர்களை அடையாளம் காணும் பணி தீவிரம். வாட்ஸ்அப் குழு உருவாக்கி வதந்தி பரப்பிய சேலம், திண்டுக்கல், திருப்பூர் மாவட்ட இளைஞர்கள் சிக்கினர். கோவை RSபுரம் அருகே பெட்டிக்கடையில் கஞ்சா சாக்லேட்டுகள் பறிமுதல். வடமாநில இளைஞரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. கீழணையில் இருந்து கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு 111,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றம். வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். கோவையில் உள்ள ராமநாதபுரம் சுங்கம் மேம்பாலத்தில் 4வது முறையாக விபத்து. பாலம் திறந்து ஒரே மாதத்தில் தொடரும் விபத்துகளால் கோவை மக்கள் அச்சம்.
அதிமுக அலுவலகத்திற்கு வைக்கப்பட்ட சீல் அகற்றப்படுமா? இன்று பிற்பகலில் உத்தரவு பிறப்பிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். கொள்ளிடம் ஆற்றில் அடுத்துச் செல்லப்பட்ட மூன்று இளைஞர்களை தேடும் பணி இரண்டாவது நாளாக நீடிக்கிறது. ஆற்றின் கரையோரம் சடலங்களை கண்டால் தகவல் தெரிவிக்கவும் அறிவுறுத்தல். கோவையில் நள்ளிரவில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.